வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். என்னோடய ஜாதகத்தில் நான் எத்தனையோ ஜாமானத்தில் ஆன்லைனில் எல்லா பக்கம் ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பார்த்ததில் வந்து யாருக்கிட்டையும் எனக்கு முழுசான திருப்தி கிடையாது. நான் வந்து 2012-2011 பிஸ்னஸில் ஹெவி லாஸ். அதுலேருந்து எனக்கு வந்து 12-13 வருஷமாக என்னால் எது பண்ணி மேலே வர முடியல. அப்போ தான் வந்து சதீஷ் சார் வந்து ஆன்லைனில் அவரோட கிரகங்களே கோவிலா அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்தது மூலமாக சதீஷ் சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி முதல்ல என்னோடய ஜாதகத்தை பார்த்தேன். பார்த்தோன்னே சதீஷ் சார் கரெக்டாக சொன்னார், எப்போ எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, எப்போ எனக்கு பிஸ்னஸ் கெயின் ஆகும் அப்படிங்கிறது எல்லாம் அக்யூரேட்டாக இருந்துச்சு. யாருக்கிட்ட பார்த்து எனக்கு திருப்தி கிடையாது. எந்த நபர் பேருள்ள நபரால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னார். இதுலேருந்து சதீஷ் சார் மேலே ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தோட ஜாதகத்தையும் நான் போட்டு பார்த்தேன். யாருக்கு எப்போ வந்து கல்யாணம் ஆயிருக்கு, யாருக்கு எப்போ கடன் ஆயிருக்கு, யார் எப்போ சக்ஸஸ் பண்ணாங்க, இது வரைக்கும் சாரோட கிளாஸில் இது வரைக்கும் என்னாலேயே தெளிவாக சொல்ல முடியுது. இது ஒரு அற்புதமான கிளாஸ், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாஸ். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பழகருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்றது மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு எதை சொல்லக்கூடாதோ, அதாவது கிளாஸ் போகிறோம், ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, ஆனால் நம்மளையே குழப்பி விட்ருவாங்க. அதில் நம்மளால் பலன் எடுக்க முடியாது. அவங்ககிட்ட மறுபடியும் நம்ம எத்தனை தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு உண்மையான பலன் கிடைக்கிறதில்ல. சாருக்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அதை நம்ம ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த பலன் அப்படியே இருக்கும். வேறு எந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னாலும் கரெக்டாக பலன் வருது. அதனால் இந்த முறை எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்க வேணும். எல்லாத்தோட லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ தொழில் பண்ணலாம், எப்போ மேரேஜ் நடக்கும், எப்போ நமக்கு கடன் ஆகும், எல்லாமே இதில் தெள்ள தெளிவாக இருக்குது. இந்த முறை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சதீஷ் சார்கிட்ட நான் ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணி போனதுலேருந்து என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஜாதகத்தை நான் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். அதை செக் பண்ணி வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா ஒருத்தங்க அவங்க கொஞ்சம் ஹெவி கடன் இருக்காங்க. அதை நான் வந்து பார்க்குறப்ப சார் சொன்ன ரூலுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரிலேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக அவங்க கொஞ்சம் உடல்நலம் சரியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போயும் குணமாகிறது இல்லை. சதீஷ் சார் சொன்ன முறையை வச்சு நான் வந்து கோயிலுக்கு போக சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த என்னென்ன கிரக காம்பினேஷன் வச்சு சொல்லியிருக்கேன் சதீஷ் சார் சொன்ன முறையில். இப்போ போயிட்டு வந்து ஒரு வாரமாக எனக்கு வந்து உடம்புல வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சதாக சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தி. 10 வருஷமாக அவங்களால எந்த கோயிலுக்குமோ யார்கிட்டையும் ஜாதகம் பார்த்து செய்ய முடியாத ஒரு சதீஷ் சார்கிட்ட நான் ஒரு 5 கிளாஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஃபைனல் கிளாஸ் வந்திருக்கேன். இதை வச்சே நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் என்னால் சொல்லி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற புது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு.